அரசு மருத்துவமனையில் இந்த கோவிட் தொற்றுக்கான தடுப்பூசியை நானும் எனது நண்பர்களும் இங்கே நான் போட்டுக்கிட்டேன். அந்த மருத்துவமனைகள் தான் பெரும்பாலான மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் சென்று சேர்கின்ற மருத்துவ சேவையை செய்து வருகிறது. பொதுமக்களுக்கு வந்து சமூக பாதுகாப்பு என்பது இந்த முகக்கவசமும் கையை அடிக்கடி கழுவுவதும் சமூக இடைவெளியும் தான். அது மருத்துவ ரீதியான பாதுகாப்பு இப்போ நமக்கு ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அது இந்த தடுப்பூசி தான். இதை போடுவதனால் கோவிடே வராதா அப்படின்னா அப்படி கிடையாது, வந்தாலும் உயிரிழப்பு இருக்காது. பொதுமக்கள் அனைவரும் சென்று எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கோவேக்சினோ கோவிஷீல்டோ ஏதோ ஒரு தடுப்பூசியை கண்டிப்பாக போட்டுக்கொள்ள வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவில் வந்து கொரோனா நோய் தொற்று பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப வேகமாக பரவிட்டு இருக்கு. ஒரு நாள் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 200,000 தாண்டி இருக்குது. அதே மாதிரி தமிழகத்திலையும் அதி வேகமாக வந்து பரவிட்டு இருக்கு. தமிழகத்தில் வந்து ஒரு நாள் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 8,000 வந்து கடந்திருக்கு. இதற்கு வந்து சுகாதாரத்துறை சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, மக்கள் வந்து சுகாதாரத்துறை சொல்லக்கூடிய அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை வந்து அவங்க வந்து யாருமே பின்பற்றுறது இல்லை. அதனால தான் வந்து இந்த கேசஸ் வந்து அதிகமாக பயமுறுத்துறாங்க. இந்த நோயை பொறுத்த வரைக்கும் பயப்படுறதுக்கான தேவையே இல்லை. அரசாங்கம் சொல்லக்கூடிய சுகாதாரத்துறை சொல்லக்கூடிய அந்த அறிவுரைகளை நீங்கள் கேட்டு இருந்தாலே போதும். ஏன்னா எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. சுகாதாரத்துறையில் இருக்கிறவங்க வந்து அவங்கள உங்களை செக் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்றத டிசைட் பண்ணுவோம். அதை தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய மாநகராட்சி ஆணையர் வந்து 2 நாளுக்கு முன்னாடி சொன்னார், நிறைய இடத்துல ஸ்கிரீனிங் சென்டர்ஸ்னு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பாசிட்டிவாக டெஸ்ட் பண்ணால் அந்த ஸ்கிரீனிங் சென்டரில் கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அவர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 85% மக்கள் பாசிட்டிவ் ஆகுறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கே போக தேவையில்லை, வீட்டிலேயே நீங்கள் உங்களை தனிமைப்படுத்தி அந்த டாக்டர் சொல்லக்கூடிய அறிவுரையை கேட்டு இருந்தாலே போதும். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் அன்னெசரியாக ஹாஸ்பிட்டலில் வந்து ஓவர்லோட் பண்ண தேவையில்லை. அங்கே இருக்கக்கூடிய அந்த டாக்டர் நர்ஸ் அவங்களும் நம்மளை மாதிரி ஒரு மனிதர்கள் தான். அவங்கள வந்து ஓவர்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து தர்ணா போராட்டம் நடத்துறது, ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சரியான நேரத்தில் டாக்டர் வரல, நர்ஸ் வரல, பெட் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் வெளியில் வந்து சத்தம் போடுவீங்க. அதையும் இந்த மீடியாக்காரர்கள் வந்து படம் பிடிச்சி காமிப்பாங்க. இந்த வேலையை தான் இன்னைக்கு வந்து மீடியாக்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ தேர்தல் முடிஞ்சிடுச்சு, இப்போ அவங்களுக்கு எந்த நியூஸும் இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த நியூஸை தான் பார்த்துட்டு இருக்காங்க. மே 2 வரைக்கும் இவங்க எல்லாருமே கான்சென்ட்ரேட் பண்ணுறது ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொரோனாவை பற்றி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 நாளுக்கு முன்னாடி நம்மளுடைய சின்ன கலைவாணர் என்று சொல்லக்கூடிய என்னுடைய நகைச்சுவை திறமையால் மக்களுக்கு அறிவார்ந்த கருத்துக்களை சொன்ன திறமையான
காமெடி நடிகர் வந்து விவேக் வந்து இறந்து போனார். அவர் ரெண்டு நாளுக்கு முன்னாடி வேக்சின் போட்டுட்டு மக்களுக்கு நல்ல ஒரு அறிவுரையை சொன்னார், விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இந்த மாதிரி எத்தனை நடிகருங்க வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறாங்க, மக்களுக்கு வந்து இந்த வேக்சின் போடுறதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத சொன்னார். ஆனால் துரதிருஷ்டவசமாக ரெண்டு நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே வந்து அவர் மாரடைப்பை வந்து மரணம் அடைஞ்சார். அவருடைய மரணத்துக்கும் இந்த வேக்சினுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னு அந்த கை தேர்ந்த மருத்துவர்கள், அவரை ட்ரீட் பண்ண மருத்துவர்கள், அவரை வந்து உண்மையிலேயே ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட் பண்ண மருத்துவர்கள் வந்து சொல்கிறாங்க. ஆனால் வெளியில் பலர் பேர் பார்த்திங்கன்னா இந்த அரசாங்கத்தையே குறை சொல்கிறதா பொழுதுபோக்காக வச்சுருக்கக்கூடிய சிலர் வந்து இந்த ஊசி போட்டதுனால்தான் அவர் இறந்தார், அந்த ஊசி என்னன்றதும் அவங்களுக்கு தெரியாது, அவங்க வந்து டாக்டர்ஸ் இல்லை சயின்டிஸ்ட் இல்லை, இவருக்கு கொடுக்கப்பட்ட ட்ரீட்மெண்ட் என்னன்றது தெரியாது, இவருடைய பாடி கண்டிஷன் என்னன்றது தெரியாது, இதை எதையுமே தெரியாத ஒருத்தர் வந்து இந்த ஊசி போட்டதுனால தான் இறந்தார் அப்படின்ற ஒரு தப்பான தகவலை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. மக்கள் வந்து இந்த மாதிரியான தப்பான தகவல்களை வந்து கேட்காதீங்க. உண்மையிலேயே மறைந்த நடிகர் விவேக்குக்கு வந்து நீங்க எல்லாரும் நல்லதை செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவர் என்ன சொன்னார் அப்படின்றத பாருங்க. அரசு மருத்துவமனையில் இந்த கோவிட் தொற்றுக்கான தடுப்பூசியை நானும் எனது நண்பர்களும் இங்கே நான் போட்டுக்கிட்டேன். இது நான் தனியார் ஆஸ்பத்திரியில் ஏன் போடலை, ஏன் அரசு ஆஸ்பத்திரிக்கு வந்து போட்டுக்கிறேன் அப்படின்றத ஒரு கேள்வியாக வரும். அரசு மருத்துவமனைகள் தான் பெரும்பாலான மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் சென்று சேர்கின்ற மருத்துவ சேவையை செய்து வருகிறது. அதனால் நிறைய மக்கள்கிட்ட இந்த தடுப்பூசியை போட்டுக்கலாமா வேண்டாமா, இதனுடைய பக்க விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பலவிதமான வதந்திகள் உலவுவதால் அந்த வதந்திகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கணும். அதே நேரத்தில் இதை போட்டதுனால எந்தவித ஆபத்தும் கிடையாது, ஆனால் நமக்கு பாதுகாப்பு உண்டு என்பதை உங்களுக்கு பொதுமக்களுக்கு தெரிவிப்பதற்காக நான் அரசு மருத்துவமனையில் வந்து இங்கே நான் இந்த தடுப்பூசியை போட்டுக்கிட்டேன். ஹெல்த் செக்ரட்டரி அவர்கள் சொன்னபடி நமக்கு இந்தியா லெவலில் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 200,000 தொற்று ஒரு நாளில் கண்டறியப்பட்டிருக்கு. அதே மாதிரி நம்முடைய தமிழ்நாட்டிலையும் மற்ற மாநிலங்களையும் மிக வேகமாக பரவி வருகிறது. நம்முடைய தமிழ்நாட்டிலும் கிட்டத்தட்ட 7,000 கேஸ் கிட்டத்தட்ட 7,819 கேஸ் வரைக்கும் டிடெக்ட் ஆகுது. அதனால் பொதுமக்களுக்கு வந்து சமூக பாதுகாப்பு என்பது இந்த முகக்கவசமும் கையை அடிக்கடி கழுவுவதும் சமூக இடைவெளியும் தான். ஆனால் மருத்துவ ரீதியான பாதுகாப்பு இப்போ நமக்கு ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அது இந்த தடுப்பூசி தான். இதை போடுவதனால் கோவிடே வராதா அப்படின்னா அப்படி கிடையாது, வந்தாலும் உயிரிழப்பு இருக்காது. கோவிட் எப்படி இதை போட்டதுக்கப்புறமும் வரும் அப்படின்னா, இதை போட்டதுக்கப்புறம் ரெண்டாவது டோஸ் போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் 15 நாட்களுக்கு பிறகுதான், கரெக்டாக நான் சொல்கிறது கிட்டத்தட்ட 2 வாரம் முதல் டோஸ் போட்டு அதுக்கப்புறம் மருத்துவர்கள் என்ன அறிவுறுத்துகிறாருங்களோ அந்த நாட்களில் ரெண்டாவது டோஸே நீங்கள் போட்டுக்கிட்டு அதற்கப்புறம் 2 வாரங்கள் கழித்து தான் உங்களுக்கு வந்து அந்த எதிர்ப்பு சக்தி உடலில் உருவாகுது. அப்போ அது வரைக்கும் நீங்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருந்து வந்ததுன்னா நாம் இந்த தடுப்பூசி மேலே பழிய போடக்கூடாது, நம்முடைய பாதுகாப்பின்மை தான் அதற்கு காரணம். ஆகவே நீங்கள் வந்து இப்போ இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டேன் அதனால் என் பைக் ஆக்சிடென்ட்டே ஆகாதுன்ற மாதிரி இன்சூரன்ஸ் எடுத்தாலும் பைக்கை நீங்கள் ரொம்ப கேவலமாக ஓட்டாமல் பத்திரமாக ஓட்டணும்னு இருக்கு இல்லையா. அதுபோல் நாம் தடுப்பூசி போட்டுக்கொண்டாலும் நம்முடைய சமூக பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கணும். முகக்கவசம் அணிவது, கைகளை அடிக்கடி சோப்பு தண்ணீரால் கழுவுவது, அதன் பிறகு சமூக இடைவெளி மெயின்டைன் பண்ணுவது, இதை வந்து தொடர்ந்து மக்கள் செய்ய வேண்டும். திறமைசாலிகளான பல மருத்துவர்களும் செவிலியர்களும் அரசு மருத்துவமனையில் இருக்காங்க, அவர்களை நம்பி பொதுமக்கள் அனைவரும் சென்று எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கோவேக்சினோ கோவிஷீல்டோ ஏதாவது ஒரு தடுப்பூசியை கண்டிப்பாக போட்டுக்கொள்ள வேண்டும். அதுவும் அரசு தரப்பிலிருந்து வந்திருக்கிற அறிக்கை, மெடிக்கல் தரப்பிலிருந்து வந்திருக்கிற அறிக்கைனா இதுவரைக்கும் கோவேக்சின் போட்டோ கோவிஷீல்டு போட்டோ யாருக்கும் எந்த பக்க விளைவுகளும் ஏற்படவில்லை என்பதுதான். ஆகவே மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்தி கூறுவது என்னவென்றால், கண்டிப்பாக சமூக பாதுகாப்புக்கு எல்லா மக்களும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும், அதை கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று இந்த இடத்துல நான் பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். இவர் சொன்ன இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, எல்லாரும் வந்து தடுப்பூசி போடுங்க, இது வந்து ரொம்ப முக்கியமானது, மக்கள் வந்து தடுப்பூசி போடணும் அப்படின்றத அவர் வந்து உணர்த்தி இருக்கிறார். நம்ம வந்து உண்மையிலேயே மறைந்த நடிகர் விவேக் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னா அவர் என்ன சொன்னார் அப்படின்றத கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்ளணும். எல்லோருமே வந்து தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும், இது வந்து மிக 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 அவசியம். தடுப்பூசி போடுறதுனால நீங்கள் உங்களை மட்டும் பாதுகாக்கல, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்களுடைய உற்றார் உறவினர் உங்கள் குடும்ப நண்பர்கள் எல்லோரையுமே வந்து பாதுகாக்கிறீங்க. இந்த தடுப்பூசி போடுறது அப்படின்றது நம்முடைய தேசிய கடமை, அதனால் எல்லோரும் போய் தடுப்பூசியை போடணும். வாழ்க பாரத மாதா, வணக்கம், நன்றி.